நடிகைனாலே அவ ஐட்டம் தான். இத்தனை வயசுக்கு அப்புறமும் கஸ்தூரி எவ்வளவு சார்ஜ் பண்றான்னு கேக்குறவன் தான் அதிகமா இருக்கிறான். நாங்க வந்து லேபிள் ஓட்ட முடியும். அவங்களுக்கு பால் உணர்வு ரொம்ப அதிகம். பர்சனல் லைஃப்ல டெய்லி நைட் செய்யறாங்க அப்படின்னா இருக்கட்டும்ங்க, அவங்க கூட வெளியாளோட போகணும்லாம் அவசியமே இல்லை. புரோக்கர்னு எவனுமே சொல்ல மாட்டான். எப்படி யாருமே ப்ராஸ்டிடியூட்னு சொல்லாம நடிகைன்னு சொல்லிக்குவாங்களோ அதே மாதிரி புரோக்கர்னு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. புரோக்கரை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஏதோ முகம் தெரியாத பெண்கள் வந்து ஒரு 10 வச்சிருப்பான் ஆல்பம்ல, ஆனா பிரபலமான நடிகைகளோட போட்டோஸ் எல்லாமும் வச்சிருப்பான். எப்படி பத்திரிகையாளர்கள் வந்து கேமராவோட காத்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி பிம்ப்ஸும் புரோக்கர்களும் காத்துட்டு இருப்பாங்க. அவரை கிட்ட போங்க, அவர்கிட்ட நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார். புரோக்கர்கள் என்ன வந்து அப்ரோச் பண்ணுவாங்க வீட்டுக்கே வந்து, அந்த பெரிய மனுஷன் கேட்டாரு, இந்த பெரிய மனுஷன், பர்சனலா பேசணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க பெப்ப, அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா, போடி நீ மட்டும் பெரிய இவ்வளா அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கேட்டான். ஆனா நான் பொண்ணு இல்லையங்க, நான் பையங்க, எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் இல்லையே அப்படின்றான். தொழில்முறை விலை மாதர்கள் நிறைய இருக்காங்க. கேட்டா உடனே ஆர்டிஸ்டா இருக்கேன், டிவியில நடிக்கிறேன், சினிமால நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு அது ஒரு ஒரு பெனிஃபிட், அது வந்து ஒரு பிசினஸ் டாக்டிக். பிரபல நடிகை விபச்சார வழக்கில் கைது. இப்ப வந்தீங்களே, வரும்போது ரோட்டுல பிஎம் எதிச்சிங்களா அப்படின்னு உங்களை கேக்குறேன். டெய்லி நான் கேட்டுட்டே இருக்கேன், என்ன இது, எதுக்காக இவங்க டெய்லி பிஎம் எதிச்சிங்களா பிஎம் எதிச்சிங்களான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டா அருவறுப்பா இருக்குல்ல. சினிமாவில மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல எவ்வளோ ஒரு இந்திக்காரி வந்து கொடி நாட்டுறா, எவ்வளோ வெள்ளக்காரி ஒருத்தி வந்து டாப்ல வர்றா, நம்ம தமிழ் பெண்கள் ஏன் வர முடியல? எப்பவுமே நாங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஐட்டம் தான். ஒரு டைம்ல கவர்ச்சி கன்னிகள் அப்படின்னு பார்த்தா கண்ணடத்து பைங்கிலி அப்படின்னு சொல்லி அவங்களோட பின்பக்கத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை முறை இல்ல. தண்ணி அடிக்காத ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் பச்சன் இருக்காரு, அஜித் இருக்காரு. ட்ரெயின்ல நாங்க திரும்பி வந்துட்டு இருக்கும் போது என்ன தனியா பிடிச்சிட்டாரு. என் கூப்பையில என்னோட தாயாரும் நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து நான் வெளியே வரேன். வெளியே வந்து பார்த்தா இவர் ட்ரெயின்ல கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா காலியா இருக்கு, இவர் நிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து சைஸ்ல சொல்றேன், நிக்கிறாரு ட்ரெயின்ல. அந்த இடத்துல ரொம்ப டேமேஜ் இல்லாம வெளியே வரத்துக்குள்ள என் மைண்டில் ஒரு 3 நிமிஷம் தான் தனியாக மாட்டினது.